ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம விஜய் தேவே சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, தேன் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, அந்த தேனில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போனா தான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாது, நிறைய டவுட்ஸ் வரும். அதனால் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்போனா தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா, மறக்காமல் நம்ம விஜய் தேவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல்ற பெல் சிம்மில் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போடுமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ உடனே கிடைக்கும், உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தேன் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, அந்த தேனில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தேனை உண்பதால் பசியும் ருசியும் உண்டாவதோடு நல்ல உறக்கமும் ஏற்படுகிறது. இந்த தேனை சாப்பிட்றதுனால நமக்கு பசியும் ருசியும் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல தூக்கம் வர்றதுக்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்கும். வாயு தொல்லையில் இருந்து நீங்குவதோடு வயிற்று உப்புசம் குறைந்து ஒருவித புத்துணர்வு கிடைப்பதை உணரலாம். இந்த தேனை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு வாயு தொல்லை பிரச்சனை வந்து தீந்து வயிற்றில் இருக்க உப்புசம் வந்து குறைஞ்சி ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த தேன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது. நோய்களை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை அழித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் சக்தி மற்றும் வலிமையை அதிகரிக்க செய்யும். இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் ஏற்படுற நோய்களை உண்டாக்குற பாக்டீரியாக்களை வந்து அழித்து நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட சக்தியையும் வலிமையும் அதிகரிக்க செஞ்சு நம்மளோட எந்த நோயும் நம்ம உடம்பை தாக்காத வர நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இது வந்து நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. இதயம் சீராக இயங்கவும் உடலுக்கு சீரான இரத்த ஓட்டம் கிடைக்கும் தேன் துணை புரியும். நம்மளோட இதயத்தை வந்து சீராக இயங்க வைக்கிறதுக்கும் நம்ம உடலுக்கு வந்து இரத்த ஓட்டம் வந்து சீராக கிடைக்கிறதுக்கும் இந்த தேன் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே துணையாக இருக்குது, உதவியாகவும் இருக்குது. இரத்தத்தில் உள்ள வேண்டாத நச்சுத்தன்மையுள்ள பொருட்களை வெளியேற்றி இரத்தத்தை தூய்மைப்படுத்த தேன் உதவுகிறது. நம்மளோட இரத்தத்தில் இருக்க வேண்டாத நச்சுத்தன்மையுள்ள பொருட்களை வந்து வெளியேற்றி நம்மளோட இரத்தத்தை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு இந்த தேன் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. தேன் கல்லீரல் செயல்பாட்டை தூண்ட உதவுகிறது. இந்த தேன் சாப்பிட்றதுனால நம்மளோட கல்லீரலோட செயல்பாட்டை வந்து தூண்டுவதற்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. தேனை காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது நல்ல பலன் தரும். இந்த தேனை வந்து நம்ம டெய்லியும் காலையில் எழுந்தவுடனே வெறும் வயிற்றில் சாப்பிட்றது வந்து நமக்கு நல்ல பலன் தர்றதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. தேன் உங்கள் இரத்தத்திற்கு மிகவும் நல்லது. இந்த தேன் சாப்பிட்றதுனால நம்மளோட இரத்தத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லது. தேன் மூலம் பல நோய்களை குணப்படுத்த முடியும். இந்த தேன் பார்த்திங்கன்னா இந்த தேனை சாப்பிட்றதுனால நம்ம உடம்பில் இருக்க நிறைய பிரச்சனைகளை வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த தேன் வந்து நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. நம்ம உடலில் வந்து எந்தவித நோயும் தாக்காமல் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த தேன் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. வறட்டு இருமல் சளி செரிமானத்திற்கு உதவுகிறது. இது பார்த்திங்கன்னா இந்த தேனை வந்து நம்ம சாப்பிட்றதுனால வறட்டு இருமல் பிரச்சனை, சளி பிரச்சனை இதெல்லாம் போக்குறது மட்டும் இல்லாமல் நம்மளோட செரிமானத்திற்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து சீக்கிரமாகவே செரிமானம் பண்ணுறதுக்கு அந்த தேன் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும். எடை இழப்புக்கு மிகவும் உதவுகிறது. பார்த்திங்கன்னா அந்த தேனை வந்து நம்ம சாப்பிட்றதுனால எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. எடையை குறைக்க முடியாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு வந்து இந்த எடையை குறைக்கிறதுக்கு இந்த தேன் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது. இதில் ஹார்போஹைட்ரேட் நிறைந்துள்ளது. இதில் பார்த்திங்கன்னா ஹார்போஹைட்ரேட் வந்து ரொம்பவுமே அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இருமல் நீரிழிவு நோயாளிகள் குழந்தைகள் முடி முகம் மற்றும் தோலில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது. இது பார்த்திங்கன்னா இருமல் பிரச்சனை, நீரிழிவு பிரச்சனை, குழந்தைகளுக்கு ஏற்படுற பிரச்சனை, முடியில் வர பிரச்சனை, முகத்தில் வர பிரச்சனை, தோலில் ஏற்படுற பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்கிறதுக்கு இந்த தேன் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. தேனில் உள்ள குளுக்கோஸ் சத்து சிறிய இரத்த நாளங்களை சீராக விரிவடை செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்கும். இந்த தேனில் இருக்கிற குளுக்கோஸ் சத்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிறிய இரத்த நாளங்களை வந்து விரிவடையை செய்து நம்ம இரத்த ஓட்டத்தை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கும் இந்த தேன் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. தேனை பொதுவாக வயிற்றின் நண்பன் என கூறுவதும் உண்டு. இந்த தேனை பார்த்திங்கன்னா பொதுவாக வயிற்றோட நண்பன் தான் அப்படின்னு சொல்லி தான் கூறுவாங்க. ஏன்னா நம்ம வயிற்றில் இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செய்கிறதுக்கு இந்த தேன் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. 70 வகையான வைட்டமின் சத்துக்கள் இதில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா 70 வகையான வைட்டமின் சத்துக்கள் பார்த்திங்கன்னா நிறைஞ்சிருக்கு. மன அழுத்தம் மனசோர்வு போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது. நம்மளோட மன அழுத்த பிரச்சனை, மனசோர்வு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி செய்கிறதுக்கு இந்த தேன் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. இது சில குளிர்ச்சியான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டு வந்துள்ளது. இது நிறைய குளிர்ச்சியான ஆரோக்கிய நன்மைகளை வந்து இதில் வந்து நிறைஞ்சிருக்கு. காயங்களை ஆற்றுவதில் தொடங்கி தொண்டை வலியை சரி செய்வது வரை பலவித பிரச்சனைகளுக்கு தேன் தீர்வு தருகிறது.
இது பார்த்திங்கன்னா நம்மளோட காயங்களை வந்து ஆற்றுவதிலிருந்து தொண்டை வலியை சரி செய்கிற வரைக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இந்த தேன் பார்த்திங்கன்னா தீர்வு தருது. தேன் நிறைய மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. தேன் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்களை வந்து நிறைஞ்சிருக்கு. குளிர்காலத்தில் தேன் சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம். நமக்கு வந்து குளிர்காலத்தில் வந்து தேன் சாப்பிட்றதுல ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்க முடியும். இத்தினமும் தேன் குடிப்பது ரத்தத்திற்கு மிகவும் நல்லது. டெய்லியுமே நம்ம தேன் சாப்பிட்றது நம்மளோட ரத்தத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லது. பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் கொண்டுள்ளது. இது பார்த்திங்கன்னா பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வந்து கொண்டிருக்கு. துளசி தேன், இஞ்சி தேன், நெல்லித்தேன், முருங்கைத்தேன், நாவல் தேன் என தேனில் பல வகைகள் உள்ளது. இது பார்த்திங்கன்னா துளசி தேன், இஞ்சி தேன், நெல்லித்தேன், முருங்கைத்தேன், நாவல் தேன் என தேன்லேயே நிறைய வகைகள் வந்து நிறைஞ்சிருக்கு. தேன் பருகுவதன் மூலம் பல தொற்று நோய்கள், மலேரியா, அம்மை போன்ற நோய்களை வராமல் தடுக்கலாம். தேனை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நிறைய தொற்று நோய்கள், மலேரியா, அம்மை போன்ற இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து தடுக்கிறதுக்கு இந்த தேன் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. பேரிச்சம்பழத்தை தேனில் ஊற வைத்து உண்பதால் நல்ல இரும்பு சத்தோடு தேனில் உள்ள சத்துக்களும் கிடைக்கும். நம்ம இந்த பேரிச்சம்பழத்தை வந்து தேனில் ஊற வச்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு இரும்பு சத்து கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் தேனில் இருக்க சத்துக்கள் எல்லாமே அப்படியே கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. அதுபோல் ரோஜா மலரில் உள்ள இதழ்களை தேனில் ஊற வைத்து உண்பதால் உடலுக்கு பழமும் குளிர்ச்சியும் தாது விருத்தியும் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோஜா இதழில் இருக்க தேனை வந்து அந்த இதழோடு சேர்த்து ஊற வச்சு சாப்பிட்றனால நமக்கு உடலுக்கு வந்து பலமும் குளிர்ச்சியும் தரும். அது மட்டும் இல்லாமல் தாது விருத்தியும் ஏற்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. ஆக்சிஜனேற்றத்தை அதிகரிக்க உதவுகிறது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஆக்சிஜனேற்றத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. தேன் கண் நோய்கள், தொண்டை நோய், தொற்றுகள், மூச்சுக்குழாய், ஆஸ்துமா, காச நோய், விக்கல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது. தேன் பார்த்திங்கன்னா கண் நோய்கள், தொண்டை நோய்கள், தொற்றுகள், மூச்சுக்குழாய், ஆஸ்துமா, காசு நோய்கள், விக்கல் இந்தமான பிரச்சனைகள்லாம் சரி செய்கிறதுக்கு இந்த தேன் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. சித்த மருத்துவத்தில் தேன் ஒரு மிகச்சிறந்த துணை மருந்தாக பயன்படுகிறது. இது பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் தேன் பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த துணை மருந்தாக வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தேன் மற்றும் மிகவும் பழமையான மருத்துவ உணவுகளில் ஒன்றாகும். இந்த தேன் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பழமையான மருத்துவ உணவில் ஒன்றாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆண்மை குறைவை நீக்கி இனப்பெருக்க உணர்வை உயர்த்துகிறது. இது பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவை வந்து நீக்கி இனப்பெருக்க உணர்வை வந்து உயர்த்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. வறண்ட மற்றும் ஈரமான இருமலுக்கான சிறந்த வீட்டு வைத்தியம் தேன். இது பார்த்திங்கன்னா வறண்ட அப்புறம் ஈரமான இருமலுக்கான ஒரு சிறந்த வீட்டு வைத்தியம்னே சொல்லலாம். அப்படி ரொம்பவுமே இந்த தேன் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது. கேரட் சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் ரத்த சோகை குறையும். இந்த கேரட் ஜூஸோட நம்ம தேன் கலந்து சாப்பிட்றதுனால ரத்த சோகை பிரச்சனையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. கிருமி தொற்றை எதிர்க்கும் சக்தி தேனுக்கு உண்டு. நம்மளோட கிருமி தொற்றை வந்து எதிர்க்கிற சக்தி பார்த்திங்கன்னா தேனுக்கு வந்து நிறைஞ்சிருக்கு. ஒரு தேக்கரண்டி தேனை காலை மாலை சாப்பிட்டால் வறட்டு இருமல் குணமாகும். நம்ம இந்த தேனை வந்து ஒரு தேக்கரண்டி வந்து டெய்லியும் காலையில் மாலையில் வந்து சாப்பிட்டோம்னா அந்த வறட்டு இருமல் பிரச்சனையை வந்து குணமாக்குறதுக்கு உதவியாக இருக்குது. வறட்டு இருமல் பிரச்சனை இருக்கவங்க வந்து இது வந்து டெய்லியும் காலையில் ஒரு ஸ்பூன், மாலையில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே குணமாக்குறதுக்கு ரொம்பவுமே இந்த தேன் வந்து உதவியாக இருக்குது. முந்தன் தேன், மலை தேன், குறிஞ்சி தேன், கொசுவந்தேன், திப்பிலி தேன் என தேனில் பல வகை உண்டு. நம்ம அப்போதை சொன்னதை விட முந்தன் தேன், மலை தேன், குறிஞ்சி தேன், கொசுவந்தேன், திப்பிலி தேன் இன்னுமே நிறைய வகைகள் வந்து இந்த தேனில் வந்து இருக்குது. செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது. நம்மளோட செரிமானத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு இந்த தேன் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. சருமத்தை பல வகையான பிரச்சனைகளில் இருந்து பாதுகாக்கிறது. நம்ம சருமத்தில் இருக்கிற பல வகையான பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. தேன் கொண்டு முகத்தை சுத்தம் செய்யலாம். இந்த தேனை வச்சு நம்ம முகத்தை வந்து சுத்தம் செய்யலாம். தேனில் ஈரப்பதமூட்டும் தன்மை உண்டு. இந்த தேனில் பார்த்திங்கன்னா ஈரப்பதமூட்டுற தன்மை வந்து நிறைஞ்சிருக்கு. தேன் உங்கள் முகத்தில் உள்ள பருக்கள், தழும்புகளை நீக்கி பளபளப்பாக சரும அழகை உண்டாக்கும். இந்த தேனை வந்து நம்ம முகத்தில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம முகத்தில் இருக்க பருக்கள், தழும்புகள் அதெல்லாம் நீங்கி பளபளப்பான சரும அழகை வந்து உண்டாக்குறதுக்கு இந்த தேன் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. இதன் இயற்கை தன்மை தோல் நோய்கள் மற்றும் அரிப்புகள் வராமல் தடுத்து உங்களை எப்போதும் இளமையாக வைத்திருக்கும். இதில் இருக்க இயற்கை தன்மை பார்த்திங்கன்னா நம்மளோட தோல் நோய்கள், அரிப்புகள் இதெல்லாம் வராமல் தடுத்து நம்மளை எப்போவுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த தேன் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. தேனில் இயற்கையாகவே ஈரப்பதம் அளிக்கும் மூலப்பொருள்கள் அதிகம் உள்ளது. நம்ம இந்த தேனில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஈரப்பதம் அளிக்கிற மூலப்பொருள் வந்து நிறையவே அதிகமாக இருக்குது. தேனில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள், தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்துள்ளது. இந்த தேனில் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள், தாதுக்கள் அப்புறம் வைட்டமின்களும் நிறைஞ்சிருக்குது. தேனில் உள்ள மிதமிஞ்சிய இனிப்பு சத்து கிருமிகளை வளர விடுவதில்லை. இந்த தேனில் பார்த்திங்கன்னா மிதமிஞ்சிய இனிப்பு சத்து இருக்கிறனால நம்ம உடம்புல வந்து கிருமிகளை வளர விடாமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. இளம் சூடான வெந்நீருடன் எலுமிச்சம்பழம் சாறுடன் கலந்து தேனை அருந்தினால் வாந்தி, குமட்டல், ஜலதோஷம் போன்றவை சரியாகும். நம்ம கொஞ்சமாக சூடாக இருக்கிற வெந்நீரோட எலுமிச்சம்பழ சாறு அதோட தேன் கலந்து சாப்பிட்டோம்னா வாந்தி, குமட்டல், ஜலதோஷம் இந்த மாதிரி பிரச்சனையும் வந்து சரியாக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. இதில்
வைட்டமின் சி, கால்சியம், பொட்டாசியம் நிறைந்துள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி சத்து, கால்சியம் சத்து, பொட்டாசியம் சத்து பார்த்திங்கன்னா நிறைஞ்சிருக்கு. இதில் இரும்பு சத்து, மெக்னீசியம், தாமிரம் போன்ற சத்துக்கள் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, மெக்னீசியம் சத்து, தாமிரம் சத்து இந்த மாதிரியான சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. வைட்டமின் சி சத்து இதில் அதிகமாக உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி சத்து வந்து ரொம்பவே அதிகமாக நிறைஞ்சிருக்கு. கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது. பார்த்திங்கன்னா நம்மளோட கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தேன் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, அந்த தேனில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படினா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம விஜய் தேவே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இன்னிலேருந்து இந்த தேனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.